அலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹம் இல்லா நஹமது கரீம் அம்மாபாத் சங்கேக்குரிய பெரியவர்களே பதினோராம் நாள் பதினோராம் ஜிசுவில் இருந்து ஒம்பது சூரா தௌபாவுடைய நூறாவது வசனம் அமூது பில்லாஹிம் நெஷ்தான் ரஜீம்

தபாய தாபியங்கள் அவர்களை பற்றி கூறி நாமும் அவர்களை புரிந்து கொண்டோம் அவர்களும் நம்மை புரிந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறோம் என்ன திருக்குறிகளே அப்போ இந்த ஒரு வசனத்தின் மூலமாகவே சஹாபாக்கள் அவர் முஹாஜிர்களாக இருந்தாலும் சரி அன்சாரிகளாக இருந்தாலும் சரி அவருடைய அந்தஸ்து என்ன தாபியங்கள் தபாய தாபியங்கள் அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இம்பெருமான் முகமது முஸஃபா சல்லாஹுலே சொன்ன சொன்னார்கள் எனக்கு பிறகு மூன்று தலைமுறை லாலு சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இந்த மூன்று தலைமுறை வரை நேர் இருப்பார்கள் எந்த விதமான ஃபித்னாக்களும் குழப்பங்களும் இருக்காது என்ற அந்த கருத்தை அங்கே சொல்லியிருக்கிறார்கள் நான்கு இமாம்கள் இமாம் ஷா இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாயி அலகி இமாம் ஷாக்கிர் அஹமத்துலாயி அலஹி இமாம் மாலிக் ரஹத்துல அலஹி இமாம் அஹமதி பின் ஹம்பல் ரஹமத்துல்ல அலகி நான்கு இமாம்களும் இந்த தாபியங்கள் தபா தாபியங்கள் கேட்டகிரிலேயே விடுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த வசனத்து குலம் அல்லாத்தையும் சொல்கிறான் அவர் தஜிரி தகத்தகல் அனுகார் இந்த திருக்குறானிலே பல இடங்களே பார்க்கலாம் தஜிரி மின் தகத்திகள் அனுகார் என்று வரும் அந்த மின் என்ற சொல் இருக்கும் அதாவது சுவனவாசிகளுக்கு நாம் கீழே ஒழித்து ஓடி கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த ஓடைகளிலிருந்து புகட்டுவோம் கொடுப்போம் இன்று ஓடையில் இருந்து மின் என்ற அந்த வார்த்தை இருக்குமானால் இங்கே இந்த சாபாக்கோட விஷயத்தில் இந்த தாபியங்கள் தப்தாபியங்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஜெல்ல ஜெல்லாலுமே மின்னிற வார்த்தையை வைக்கவில்லை ததிரி தகத்த தானார் அவர்களுக்கு ஓடைகளையே கீழே ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஓடைகளையே கொடுத்து விடுவோம் என்று அல்லா தாலா இங்கே அவர் உயர்த்தி கூறியிருக்கிறான் அப்போ எவ்வளவு இவர்கள் கண்ணியத்துக்கு என்று சொன்னால் நாமும் இந்த சஹாபாக்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்களே கண்ணிய குறைவாக பேசக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை இருக்கிறது அப்படி பேசுவது பெரும் பாவமாகும் அப்படி பேசுவ நாம் சேருவதும் பெரும் பாவமாகும் இமர்மான் சல்லாஹ் வலிசம் சொன்னார் என்னுடைய சஹாபாக்களை திட்டாதீர்கள் சஹாபாக்குடைய அந்தஸ்து என்ன குத்துபு சமான் மஹிந்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்த சல்லாஹல் அசீஸ் அவர்களிடம் கேட்கப்பட்டது குத்துபு நாயகம் அவர்களே உங்களுடைய அந்தஸ்து ரசூலுல்லாவுடைய சஹாபாக்குடைய அந்தஸ்துக்கு இணையானது என்று சொல்லலாமா என்று சொல்லும் பொழுது அவர் கூறினார்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலைச்சலம் அவருடைய அந்த சஹாபாக்குடைய கடைசி சஹாபாவுடைய அவருடைய குதிரையின் காலடி மண்ணைக்கும் கீழ்தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொன்னால் அவருடைய பணி உருபரம் இன்னொரு புறம் சஹாபாக்களுடைய அந்தஸ் என்ன சாபாக்களுடைய மேன்மை என்ன சஹாபாக்களுடைய சிறப்பு என்ன அந்த சத்தியை சாஹாபாக்கள் செய்த தியாகத்தின் பொருட்களால் தான் இன்று இஸ்லாம் தலை துவங்கி இருக்கிறது நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் ஆக என்றென்றும் நாம் அல்லாவுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் அந்த ரசூலுக்கு கட்டுப்பட்ட அந்த சஹாபாக்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் ஆயம் சொல்லால் சொல்லினார்கள் என்னுடைய சஹாபாக்கள் வானத்து நட்சத்திரத்தை போன்றவர்கள் நீங்கள் யா அவர்கள் யாரை பின்பற்றினாலும் வெற்றி அடைவீர்கள் என்று சொன்னார்கள் என்று சொன்னதாக கருத்திலே ஹதீஸ் இருக்கிறது நாமும் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய தகுதியைக்கு அல்லாஹ்டாலா சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்துருவானாக வாஹிர் ஜானா அந்நி ஹந்திரு லாஹிரபின் ஆலனின் செல்லல்லாஹோ ஹோலாமது சல்லாஹ் அலீவர் செல்லம் சல்ல அல்லாஹ் ஹோலாமது சல்லாஹ் ஹலைவர் செல்லம் சல்லல்லா ஹோலா மெஹம்மது யார் அப்படி செல்லியா அனுவர் சொல்லியும் ப்ரெஸ் த பெல் ஐ கல் ஆன் தி யூடியூப் ஆர் அண்ட் நெர் மிஸ் அண்ட் அப்டே